ஐந்து கரத்தனை காணி முகத்தனை இந்தி நீலம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அன்பான உறவுகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சண்முகா பேசுகிறேன். இந்த பதிவில் ஒரு முக்கியமான தகவலை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நாங்கள் செய்யக்கூடிய காணொலி பதிவுகள் அனைத்தும் உங்கள் கைக்கு உடனே வந்து கிடைக்கும். எல்லாரும் தொடர்ந்து பாருங்கள். குறிப்பாக ஜோதிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து பார்த்தா ஜாதகம் எப்படி கணிக்கிறது, எப்படி பார்க்குறது, எப்படி பலன் சொல்கிறது, எப்படி பரிகாரம் பண்ணுறது போன்ற அனைத்து தகவல்களையும் கூடிய விரைவில் கற்றுக்கொள்ளலாம். இந்த பதிவில் இவர்களுக்கு தோஷமில்லை என்ற தலைப்பில் ஒரு முக்கியமான தகவலை தரப்போகிறேன். யாருக்கு தோஷம் இல்லை அப்படின்னா, காலையில் நாலே முக்கால்லேருந்து 6 மணிக்குள்ள எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாமியை கும்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக தோஷம் கிடையாது. ஏற்கனவே தோஷம் இருந்தாலும் அது விலகிடும், எந்த தோஷமும் வராது. ஏன் அப்படின்னா, இந்த காலையில் 4:30 6 மணிக்குள்ள எழுந்திரிக்கிறவங்களுக்கு ஏன் தோஷம் கிடையாது அப்படின்னா, அந்த 4:30 to 6 வந்து பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இறை சக்திகள் அந்த நேரத்தில் உலா வரக்கூடிய நேரம். ஞானிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் சித்தர்களும் உலா வரக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொல்கிறாங்க. அவர்களுடைய முழு ஆசியும் நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அறிவியல் பூர்வமான ஒரு தகவல் ஒன்று இருக்குது. அந்த 4:30 to 6 பிராண வாயு உயிர் காற்று இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கும், அது நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த 4:30 to 6 எந்திரிக்கிறவங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது, உடம்பு தைரியமாக இருக்கும், சொத்து பத்து கிடைக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், எதிரிகள் தொல்லை இருக்காது, கடன் தொல்லை இருக்காது, நோய் தொல்லை இருக்காது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்காது, தீர்க்க ஆயுள் ஏற்படும், தொட்டதெல்லாம் துலங்கும், செய்கின்ற தொழில் விருத்தியடையும், செய்கின்ற தொழிலில் லாபம் கிடைக்கும், மனசில் நிம்மதி கிடைக்கும். இந்த காலையில் 4:30 to 6 எந்திரிக்கிறவங்களுக்கு இது. காலையில் 4:30 to 6 எந்திரிச்சு முழு பலனையும் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.